அனுதினமும் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் தினமும் லட்சக்கணக்கான பேருக்கு ஐயாவின் தொண்டர்கள் அந்தந்த இடத்துலையும் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக தானம் என்பது அது, தவம் என்பது நாம ஜபம் ஒன்று தான். அப்போ என்ன சொல்லுவாங்களே, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா. ஈதல் கொடுக்கறது இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குங்கிறாரு, உடம்புக்குன்னு சொல்லலை பாருங்க. அப்போ மனுஷங்களுக்கு நம்மளுக்கு எல்லாம் என்னங்க தெரியுது, ஒன்று வெளியில் இருக்கிற அந்த புற தோற்றம் உடம்பு தான் தெரியுது. இந்த உடம்புக்கு ஏன் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம்னா உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ரெண்டே ரெண்டு விஷயம், எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச விஷயம் என்ன, உடம்பு உயிருங்கிறது தான். இந்த உடம்பும் உயிரும் இருந்தாங்க ராத்திரியில் போய் படுக்கிறோம், ஏங்க தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த மனசு அலைஞ்சிக்கிட்டே இருக்குது, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது, ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை தாண்டி மனம் ஒன்று இருக்கு, அந்த மனசு தான் வந்து நம்மளை போட்டு தூங்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மனசு தான் வளத்துக்கும் காரணம். அந்த மனசு எப்போ போய் ஆன்மாவில் ஒடுங்குதோ அடங்குதோ அப்போ தூக்கம் வந்துடுது. எப்போ தூங்கணும்னே எனக்கு தெரியலை, மணியை பார்க்குறேன் 12 மணி, 1 மணி, 2 மணி, தூக்கம் வரல. அப்போ எப்போ தூங்கினே எனக்கு தெரியாமல் தூங்கிடுறோம்னு சொல்கிறோம் இல்லையா. இது வந்து நடைமுறையில் எல்லாருக்கும் புரியறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ எப்போ தூங்க ஆரம்பிக்கிறோம், அந்த மனசு இந்த எங்கே ஆன்மாவிலேருந்து புறப்பட்டு போணுச்சு பாருங்கள், மனசு அது அலைஞ்சிக்கிட்டே இருக்குது, அது போய் ஆன்மாவில் மீண்டும் ஒடுங்கும் பொழுது அது தூக்கம் வந்துருச்சு. அப்போ இந்த மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேணாம், மனமது செம்மையானால் வாயுவை நிறுத்த வேணாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. அப்போ தானம் அன்னதானம் சொல்லியாச்சு, தவம் ஓம் அகத்தி சாய நம, ஓம் முருகா ஓம் சரவண ஜோதியே நமோ நம, இது ரெண்டுத்தையும் செஞ்சுக்கிட்டே வந்தால் அடுத்த விஷயத்தான் ஐயா சொல்கிறாரு. எப்போ தர்மா இது சித்திக்கும், இது எப்போ தர்மா நம்ம சித்தம் வந்து தெளிவடையும், நீ சைவமாக இருக்கணும். அப்போ சைவம்ங்கிறது என்ன, உயிர்கொலை தவிர்த்தல், உயிர்கொலை செஞ்சு சாப்பிடக்கூடாது, புலால் மறுத்தல் அதை சாப்பிடக்கூடாது. அப்போ உயிர்கொலை தவிர்த்து புலால் மறுத்தல் செய்தால் நீங்கள் நினைக்கிற காரியத்தை வெகு சீக்கிரம் அடைந்து விடலாம். இந்த மூணே மூணு விஷயம் தாங்க அகத்திய சன்மார்க்க சங்கத்தில் ஞானியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஓங்கார குடில் கடவுள் ஆறுமுக அரங்க மகாதேசிய சுவாமிகள் சொல்கிறது. இது மூணு தான் ஆரம்பத்தில். அப்போ இது மூணுதும் நீ செஞ்சுக்கிட்டே இருந்தியன்னா, எப்போ நீ வந்து இந்த அன்னதானம் பண்ணு, ஓமகத்தி சாய நம என்ற திருநாமத்தை சொல்லு, அதுக்கும் பிறகு சைவம் மாறினா தான் எனக்கு வெற்றி கிடைக்கும்ங்கிறத வந்து அவங்களே அகத்தியரே அகத்தியரே வந்து இறங்கி ஒன்றுகிட்ட உணர்த்துவார். அப்போ உணர்த்தும் போது எனக்கு உயிர்கொலை பண்ணக்கூடாது, இது மாதிரி ஒரு மீனை வெட்டி சாப்பிடக்கூடாது, ஆட்டை வெட்டி சாப்பிடக்கூடாதுங்கிற உணர்வு